தீபாவளியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், முழு விவரம் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமலை ஒன்றியத்தில் உள்ள அய்யலூர் இப்பகுதி மலை சார்ந்த கிராமம் என்பதால் இப்பகுதி மக்களில் பிரதான தொழில் விவசாயம். இங்கு ஆடு மாடு கோழிகள் தான் அதிகம் வளர்த்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள அய்யலூர், புத்தூர், கும்பேரிப்பட்டி, வடமதுரை, தென்னம்பட்டி, மலைப்பட்டி ஆகிய பகுதியில் மலை கிராமங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளை வாரந்தோறும் நடைபெறும் அயலூரில் நடைபெறும் வியாழக்கிழமை அன்று நடைபெறும் ஆடு சந்தைக்கு கொண்டு வருவது வழக்கம். இவ்வாண்டு தீபாவளியை முன்னிட்டு மதுரை, திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், திருச்சி, மணப்பாறை, தேனி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் ஆடுகள் வாங்குவதற்கு வியாபாரிகள் வந்திருந்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் ஒரு கிலோ கொண்ட ஆடு 5000 ரூபாய் விற்பனையான நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இன்று 10 கிலோ கொண்ட ஆடு 10000 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் கோழிகளும் அதிக அளவில் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.